வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் திரைமுரசு. சினிமாவில் கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய போகிற நிகழ்ச்சி தான் இந்த திரைமுரசு. நேரத்தை வீணடிக்காமல் வாங்க நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை சினி அப்டேட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். சிலனு ஒரு காதல், நெடுஞ்சாலை உள்ளிட்ட படங்களை எடுத்த இயக்குனர் ஒப்பிலி என் கிருஷ்ணா இப்போ சிம்பு வச்சு எடுத்திருக்கிற படம் பத்து தலை. கௌதம் கார்த்திக், பிரிய பவானி சங்கர், கௌதம் மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற இந்த படம் வர 30ஆம் தேதி வெளியாக இருக்கு. இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் இசையில் ஏற்கனவே இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கிற நிலையில் இப்போ ரெண்டாவதாக ஒரு பாடல் வெளியாகியிருக்கு. ஏஆர் ரகுமான் இசையில் அவரோட பையன் பாடியிருக்கிற பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். எதற்கும் துணிந்தவன் படத்தை தொடர்ந்து ரோலெக்ஸா விக்ரம் படத்தில் வந்து கலக்கின நடிகர் சூர்யா இப்போ ஒரு சரித்திர படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. சிறுத்தை சிவா இயக்கிட்டு வர அந்த படத்திலிருந்து ஒரு புதிய அப்டேட் வெளியாகிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சூர்யா இப்போ சிறுத்தை, வீரம், விஸ்வாசம், அண்ணாத்தை உள்ளிட்ட பல படங்களை எடுத்த இயக்குனர் சிவா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான அறிவிப்பை படக்குழுவினர் மோஷன் போஸ்டர் மூலமாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு சூர்யா 42 தற்காலிகமாக பேர் வச்சிருக்கிற இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் திசா பதானி, நடிகர்கள் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோபை சர்லா, ஆனந்தராஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. சரித்திர படமாக உருவாயிட்டு வர இந்த படம் 3D முறையில் எடுக்கப்பட்டு 10 மொழிகளில் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வர நிலையில் இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ தலைப்பை டைட்டில் ப்ரோமோ வீடியோவாக வெளியிட திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். வர April 14 வெளியாக இருக்கிற இந்த டைட்டில் ப்ரோமோவுக்கான படப்பிடிப்பு சென்னை இவிபியில் படமாக்கிட்டு வராங்க படக்குழுவினர். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. மாநாடு படத்தோட மாபெரும் வெற்றி தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் விஜய் கூட இணைவாரா இல்லை அஜித் கூட இணைஞ்சு மங்காத்தா 2 மாதிரியான படங்களை தருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தெலுங்கில் நடிகர் நாக சைத்தன்யாவை வச்சு படம் இயக்க போகிறதா சொல்லி தமிழ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாரு. இருந்தாலும் இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து இசையமைச்சிருக்கிற இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு வர நிலையில் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துடலாம். நடிகர்கள் நாக சைத்தன்யா மற்றும் கீர்த்தி ஷெட்டி முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிட்டு வந்த படம் கஸ்டடி. சரத்குமார், அரவிந்த் சாமி, பிரியாமணி, கிஷோர், பிரேம்ஜி அமரன் உள்ளிட்ட பல நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருந்த இந்த படத்துக்கு இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இணைஞ்சு இசையமைச்சிருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகியிருக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. வர May 12 திரைக்கு வர இருக்கிற இந்த படத்தோட டீசர் விரைவில் வெளியாக இருப்பதாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. கனா, டிரைவர் ஜமுனா, கிரேட் இந்தியன் கிச்சன் படங்களை தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கதையோட நாயகியாக நடிச்சிருக்கிற படம் சொப்பன சுந்தரி. இந்த படத்திலிருந்து ஒரு அப்டேட் இப்போ வெளியாகிருக்கு. என்ன அப்டேட்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகியாக நடித்து இயக்குனர் எஸ்ஜி சார்லஸ் இயக்குன படம் சொப்பன சுந்தரி. இந்த படத்தில் மைம் கோபி, ரெட்டின் கிங்ஸ்லி, சதீஷ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகரன் இசையில் இந்த படத்திலிருந்து ஏற்கனவே ஒரு பாடல் வெளியாகி இருந்துச்சு. இதைத் தொடர்ந்து வெளியான இந்த படத்தோட ட்ரெய்லரும் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இந்நிலையில் வர April 14 வெளியாக இருக்கிற இந்த படத்துக்கு தணிக்கை குழு யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. திரைமுரசு நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். நடிகர் விஜய்க்கு நன்றி சொன்ன இயக்குனர் 25 மில்லியன் பார்வையாளர்களை கடந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர், வெளியாக இருக்கிற புது படத்தோட பாடல் அப்படின்னு பல விறுவிறுப்பான செய்திகளை நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். நடிகர் ஆசிஃப் அலி நடிச்சு இயக்குனர் ரோஹித் விஎஸ் எடுத்திருக்கிற படம் டிக்கிடாக்கா. இந்த படத்துல நடிகர்கள் லுக்மன், வாமிகா கப்பி, நஸ்லன், சஞ்சனா நடராசன், சந்தோஷ் பிரதாப் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் டான் வின்சர் இசையமைக்கிற இந்த படத்திலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. நடிகர்கள் பிரபுதேவா மற்றும் ரஜினா கெசண்டா நடிச்சு இயக்குனர் டான் சாண்டி எடுத்திருக்கிற படம் ஃபிளாஷ்பேக். இந்த படத்தை அபிஷேக் பிலிம் சார்பா ரமேஷ் பிப்பிளை தயாரிச்சிருக்கிறாரு. இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் இசையில உருவாகி இருக்கிற இந்த படத்திலிருந்து சமீபத்தில் ஒரு ட்ரெய்லர் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில அந்த ட்ரெய்லர் 2.5 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறதா படக்குழு போஸ்டர் மூலமா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வெற்றிமாறன் இயக்கத்துல நடிகர் சூரி கதாநாயகன் நடிச்சிருக்கும் படம் விடுதலை. விஜய் சேதுபதி, கௌதம் மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற இந்த படத்திலிருந்து சமீபத்தில் பாடல்களும் ட்ரெய்லரும் வெளியாகி இருந்த இந்த நிலையில் அந்த ட்ரெய்லர் 25 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறதா படக்குழு சார்பாக போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க.
இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட பிறந்த நாளை முன்னிட்டு திரையுலகினர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாக்கிட்டு வர லியோ படத்தை சார்ந்த படக்குழுவும் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வர நிலையில நடிகர் விஜய், த்ரிஷா, சஞ்சய் தத் உள்ளிட்டோரோட லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்கும் புகைப்படம் சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. தனது சமூக வலைதள விஜயுடன் இருக்கிற புகைப்படத்தை பகிர்ந்திருக்கும் லோகேஷ் கனகராஜ், எல்லாவற்றுக்கும் மிகவும் நன்றி விஜய் அண்ணா அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. இந்த படத்தை ரசிகர்கள் இணையத்துல அதிகம் பகிர்ந்து வைரல் ஆகிட்டு வராங்க. இரவுக்கு 1000 கண்கள் படத்துக்கு அடுத்ததா இயக்குனர் மு மாறன் எடுத்திருக்கிற படம் கண்ணை நம்பாதே. நடிகர்கள் உதயநிதி, ஸ்டாலின், ஆத்மிகா முன்னணி கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிற இந்த படம் வர மார்ச் மாதம் 17 வெளியாகி இருக்கு. இசையமைப்பாளர் சித்துக்குமார் இசையில ஏற்கனவே ஒரு பாடல் வெளியான நிலையில் இப்போ 2வது பாடல் மார்ச் 15 நாளைக்கு வெளியாக இருப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர். ஹாலிவுட்ல அவெஞ்சர்ஸ் மாதிரியான படங்களுக்கு உலக அளவுல ஃபேன்ஸ் ஃபாலோஸ் எப்பவுமே அதிகமா இருப்பாங்க. திடீர் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த படங்கள்ல எல்லாம் வேற வேற கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. தமிழ்ல இப்பெல்லாம் படம் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு வரப்பிரசாதமா வந்தவர் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இவரோட யூனிவர்ஸ்ல நமக்கு பிடிச்ச நடிகர்கள்லாம் வரமாட்டாங்களா, நமக்கு பிடிச்ச கதாபாத்திரம்லாம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. அவரை பத்தின ஒரு குட்டியான ஸ்டோரியை குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்ல பாத்திரலாம். 10 ஜெயிலில் இருந்தேன் தானே தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. இது கைதி படத்தில் வரும் ஒரு வசனம். இது இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கும் பொருந்தும். இன்று தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியா இயக்குனராக திகழும் லோகேஷ் கனகராஜ் சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு வங்கி ஊழியராகவே தன் வாழ்க்கையை தொடங்கினார். அதற்கு பின் அவர் சினிமாவிற்காக மாநகரம் வந்து இன்று மாஸ்டராக உயர்ந்ததோடு தமிழ் சினிமாவின் தரத்தையும் உயர்த்தி உள்ளார். ஒவ்வொரு படத்திலும் ரெட்ரோ பாடல்கள், ரத்தம் தெரிக்கும் ஆக்ஷன்கள், பிரியாணி ஷாட்டுகள், எல்சியு என தனக்கென ஒரு தனி பாணியை பின்பற்றும் லோகேஷ் கனகராஜ் சினிமாவிற்குள் நுழைந்ததும் தனி பாணியில்தான். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிணத்துக்கடவு என்ற ஊரில் 1986 மார்ச் 14 அன்று பிறந்த லோகேஷ் கனகராஜுக்கு சிறுவயது முதலே சினிமாவின் மீது தீராத மோகம். பள்ளி பருவத்தில் அடிக்கடி திரைப்பட டெக்குகளை வாடகைக்கு எடுத்து பார்க்கும் பழக்கம் கொண்ட லோகேஷ் அதிகமாக பார்த்த படங்கள் கமல் நடிப்பில் வெளியான சத்யா, டிக் 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 மற்றும் விக்ரம் திரைப்படங்கள் தானாம். அன்று சிறுவயதில் விக்ரம் படத்தை விரும்பி விரும்பி பார்த்த லோகேஷ் கனகராஜ் பின் நாட்களில் விக்ரம் படத்தின் 2 பாகத்தை எடுத்ததற்கு நடுவே இருப்பதெல்லாம் தன்னம்பிக்கை, லட்சியம் மற்றும் உழைப்பு மட்டுமே. சினிமாவின் மீது எல்லையற்ற ஆர்வம் இருந்தாலும் காலம் அவருக்கு தந்த வங்கி ஊழியர் வாழ்க்கையை வேறு வழியின்றி ஏற்று வந்தார். காலை 9 வேலைக்கு சென்று மாலை 5 வீடு திரும்பும் சராசரி வாழ்க்கையை விரும்பாமல் ஏற்றிருந்தாலும் தன்னுள்ளே இருக்கும் சினிமா மீதுள்ள லட்சிய தீபத்தை மட்டும் அணையாமல் காத்து வந்தார். வங்கியில் தன்னுடன் பணிபுரியும் சக ஊழியர்களை வைத்து குறும்படம் இயக்குவது, இணையத்தில் திரைப்பட இயக்கம் சம்பந்தமாக தேடி தேடி படிப்பது என சினிமாவுக்காக தன்னைத்தானே செதுக்கினார். இதன் நீட்சியாக இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் நடுவராக பங்கேற்ற குறும்பட போட்டி ஒன்றில் கலந்து கொண்டார் லோகேஷ் கனகராஜ். லோகேஷின் குறும்படத்தால் ஈர்க்கப்பட்ட கார்த்திக் சுப்புராஜ் தொடர்ந்து சினிமாவை இயக்குமாறு ஊக்கமளித்ததோடு தனது தயாரிப்பில் வாய்ப்பும் அளித்தார். 2016 வெளியாகி வரவேற்பு பெற்ற குறும்படங்களில் லோகேஷின் அவியல் குறும்படமும் ஒன்று. லோகேஷின் பாணியை விரும்பிய பிரபல தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு மூலம் கிடைத்த திரைப்படம்தான் மாநகரம். மனைவியின் ஒப்புதல் மற்றும் உறுதுணையோடு பார்த்து வந்த வங்கி வேலையை கைவிட்ட லோகேஷ் மாநகரத்தின் வாயிலாக சினிமா நகரத்தை சிற்பமாக தட்டினார். இந்த படத்தின் வெற்றியையும் விமர்சனத்தையும் கண்டு மகிழ்ந்த தயாரிப்பாளர் பிரபு மீண்டும் ஓர் வாய்ப்பை அளித்தார். கைதி படத்தின் கதையை எழுதும்போது லோகேஷின் மனதில் இருந்த நாயகன் மன்சூர் அலியான் தான். ஆனால் அது திரைப்படமானது கார்த்தியினால். ஏற்கனவே விஜய் வைத்து படம் இயக்கப் போகிறார் என்ற தகவல் கோலிவுட்டை வளம் வந்தபோதும் கார்த்தியுடன் கைகோர்த்தார். இறுதியில் அப்போது நடந்த ரேஸில் விஜயின் பிகில் படத்தை விட கார்த்தி நடிப்பில் வெளியான கைதி திரைப்படம் பல அடி முன்னால் இருந்தது. கைதி படத்திற்கு பிறகு விஜயுடன் மாஸ்டர் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாணியை கொண்டு வந்தார். விஜயுடன் மற்றொரு முன்னணி நடிகர் விஜய் சேதுபதியை வில்லனாக்கி மோதவிட்டு ரசிகர்களின் மனநிலையை சற்று மாற்றியமைத்தார். லோகேஷின் படங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் அமைப்புமே மிகவும் வித்தியாசமானதாக தெரிந்து ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்தது. எந்நேரமும் குடித்து கொண்டிருக்கும் ஹீரோ ஒரு பக்கம் என்றால் குடிப்பழக்கமே இல்லாத வில்லன் என முரண்களை அணிவகுத்தார். மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு லோகேஷுக்கு அடித்ததுதான் ஜாக்பாட். சிறு வயதிலிருந்தே கமல்ஹாசன் படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவர், அவரையே இன்ஸ்பிரேஷனாய் நினைத்தவருக்கு எண்ணம் கைகூடியது.
ஒரே திரைப்படத்தில் கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சூர்யா ஆகியோரை இணைத்து இயக்கிய விக்ரம் திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கே புதுமையாய் அமைந்தது. விக்ரம் திரைப்படத்தை பற்றியே நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கும்படி தரமான படைப்பை நல்கினார். அதிலும் கமல்ஹாசனின் முந்தைய பல திரைப்படங்களை பெரிய வெற்றியை கொடுத்திடாத நிலையில் ஒரு ரசிகன் இயக்கிய திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் நுழைந்து பட்டியை கிளப்பியது. இதுதான் ரசிகன் குருவுக்கு அளித்த சிறந்த குருதட்சணையாக இருக்கும் என பலரும் கருத்துக்களை தெரிவித்து பாராட்டி தள்ளினர். போதைப்பொருளை ஒழிப்பதுதான் நாயகனின் லட்சியம் என அத்தனை இயக்குநர்கள் தங்கள் பங்குக்கு கதைகளை அமைத்தாலும் லோகேஷ் அளவுக்கு வேறு எந்த இயக்குநருக்குமே எடுபடாமல் போனது. விக்ரம் படத்தோடு கைதி படத்தை இணைத்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என்ற புதிய சினிமா உலகை படைத்தார். அதுவரை ஹாலிவுட் படங்களிலேயே பல சூப்பர் ஹீரோக்கள் ஒன்றாக வருவதை பார்த்து வந்தவர்களுக்கு லோகேஷ் தான் ஆறுதலாய் அமைந்துள்ளார். விக்ரம் எனும் மாபெரும் கமர்ஷியல் ஹிட் கொடுத்த லோகேஷ் தற்போது தளபதி விஜய் வைத்து லியோ எனும் திரைப்படத்தை உருவாக்கி வருகிறார் என்ற செய்தியே தமிழ் ரசிகர்களிடத்தில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. எல்சியுவுக்குள் லியோ உள்ளதா, கமல்ஹாசனும் விஜய் இணைவாரா, எதிர்காலத்தில் விஜய், சூர்யா, கார்த்தி என பல்வேறு நட்சத்திர பட்டாளங்களை ஒரே திரைப்படத்தில் காண முடியுமா என காத்திருக்கின்றனர் ரசிகர்கள். திரையரங்குக்கு படம் பார்க்க வரும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எந்த நிலையிலும் ஏமாற்றக்கூடாது என நினைப்பதில் KS ரவிக்குமாருக்கு அடுத்தபடியாக செய்து காட்டியவரில் லோகேஷ் கனகராஜ் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதேபோல சினிமாவில் அறிமுகமாக காத்திருக்கும் நாளைய இயக்குநர்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாய் விளங்குவதோடு ஒரு தரமான சினிமாவையும் வசூலடிக்க செய்துவிடலாம் என புதிய வாய்ப்பாடு சாம்ராஜ்யங்களை படைத்த லோகேஷ் கனகராஜுக்கு இன்று 38வது பிறந்த நாள். கமல் படம், விஜய் படம், சூர்யா படம் என பேசிக் கொண்டிருந்த ரசிகர்களை லோகேஷ் படம் என பேச வைத்ததோடு திரைப்படத்தின் வெற்றி நடிகர்களை வைத்து அல்ல இயக்குநர்களை வைத்துதான் என ஆணியில் நடித்தது போல உணர்த்திய லோகேஷ் கனகராஜுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இன்னைக்கான திரைமுரசு நிகழ்ச்சியில சினிமா பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நாளைக்கும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில புது புது செய்திகளோட சந்திக்கலாம். Until then, it's bye from Divya. Bye-bye.